சாப்டர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் வந்து ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும், அதை வந்து ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ட்ரிக்னோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஷியோஸ் கொடுத்த ஒரு டேபிள் இருக்குது, அதை கண்டிப்பாக தரவாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலாஸு. ஸோ சைன் டீட்டா, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா இதில் இருக்கிற டீட்டாஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரைட் ஹேண்டில் ட்ரையாங்கிள் இருக்குது, அப்போ இந்த டிகிரி எப்போவுமே வந்து 90 தான் இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிறது டீட்டா. ஸோ இந்த ஆங்கிளிலிருந்து நம்ம பார்க்கணும். இந்த ஆங்கிளிலேருந்து பார்க்கும்போது லாங்கஸ்ட்டு சைடு என்ன? இது தான். ஸோ இது வந்து ஹைபோடினஸ். ஸோ சைன் டீட்டானா ஆப்போசிட் சைடு பை ஹைபோடினஸ். ஸோ இது டீட்டா, இந்த டீட்டாவோட ஆப்போசிட் சைடு எது? இது. ஸோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோடினஸ். ஸோ எம்பி பை ஓபி. நெக்ஸ்ட் அதே மாதிரி காஸ் டீட்டா, இங்கே தான் டீட்டா இருக்குது. காஸ் டீட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடினஸ். இதோட அட்ஜசன்ட் சைடுனா அது பக்கத்தில் இருக்க சைடு. ஸோ இதுதான் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடினஸ். ஓகே. ஸோ டான் டீட்டா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்னா, சைன் பை காஸ்னா டான் டீட்டா, காட்னா இந்த டேனை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிடணும், காஸ் பை சைன்ன்றது. கொசிக்கன்னா 1/சைன், காஸ் சீக்கன்னா 1/ காஸ் டீட்டா. ஸோ அண்ட் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக இருந்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ரூவ் தட் டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு டான் ஸ்கொயர் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதியாச்சு. ஸோ இதில் வந்து டான்னை வந்து அப்படியே எழுதிக்கலாம், அதை எதுவும் நம்ம பண்ண வேணாம். மைனஸ் சைன் டீட்டா வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்கா. ஸோ இங்கேயும் நமக்கு டான் வரணும். ஸோ டான் வரணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம? காஸால் மல்டி டிவைட் பண்ணால் நமக்கு டான் கிடைக்குமா? ஸோ அதுதான் பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் டீட்டா, காஸ் ஸ்கொயர் டீட்டா. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டாவால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1 தான் நமக்கு வரும். ஸோ அதை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டான் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் இது என்னவோ மாறும், டான் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக இருக்கும். ஸோ ரெண்டுலேயுமே டான் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, அதை காமனாக வெளியெடுக்கலாம். ஸோ டான் ஸ்கொயர் டீட்டா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு கிடைக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு என்ன? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவா? அதுவாக இங்கே வரல, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக இருக்கா? அப்போ அதை வந்து நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டாவாக எழுதலாமா? ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே. ஸோ ஹென்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.2, ப்ரூவ் தட் சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஏ பை சைன் ஏன்றதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம், சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏன்றது. இதை வந்து காஞ்சிகேட் பண்ணுறோம், அதாவது கீழே இருக்கிற டினாமினேட்டராக அந்த டேர்மால் அதை அந்த டேர்மோட நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு அதை காஞ்சிகேட் பண்ணுறது. ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏ பை 1 ப்ளஸ் காஸ் ஏ இருக்கா இன்ட்டு இதோட காஞ்சிகேட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் காஸ் ஏ, அதால் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கட்டம் அப்படியே எழுதிக்கோங்க, சைன் ஏ ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை 1 மைனஸ் 1 ப்ளஸ் ஏ 1 ப்ளஸ் காஸ் ஏ அண்ட் 1 மைனஸ் காஸ் ஏ இருக்கா? ஸோ ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி ஃபார்மில் இருக்குது இது. ஓகே. மேலே இருக்கட்டம் அப்படியே எழுதிக்கலாம், சைன் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை இது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி இருக்கா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதுறாங்க, 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகே. ஸோ இதை வந்து சைன் ஏ 1 மைனஸ் காஸ் ஏ பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை வந்து சைன் ஸ்கொயர் ஏ எழுதலாம். ஸோ இதை கேன்சல் ஆனிச்சுன்னா ஒரே ஒரு சைன் இருக்கும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஏ பை ரிமைனிங் இருக்கிறது என்ன? சைன் ஏ. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைட் ஆகிடுச்சு, அதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம், மீன்ஸ் ப்ரூவ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.3, ப்ரூவ் தட் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 1 ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 1 ப்ளஸ் கொசிகன் டீட்டா இருக்கா? ஸோ இதை வந்து
cot square theta plus cosecant square theta equal to 1. எப்படி sin square theta plus cos square theta equal to 1 அதே மாதிரி இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம அந்த காட் ஸ்கொயரை வந்து அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் பை, இங்கே ஒரே மாதிரி வேணுன்றதுக்காக நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான். ஒன் ப்ளஸ் ஒன். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சு. மேலே இருக்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கா, அப்போது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு சொல்லி பிரிக்கலாம் அதை. ஸோ கொசிக்கன் டீட்டா மைனஸ் ஒன் கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் ஒன் டிவைடட் பை கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் ஒன். ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அண்ட் ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ இந்த ஒன் இந்த ஒன் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொசிக்கன் டீட்டா. ஹென்ஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு.